பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த அற்புதமான இந்த காலை வேளையிலே உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருகுவதாக. அநேக நாட்களுக்கு பிறகு உங்கள் ஒவ்வொருவரையும் மீண்டுமாய் இந்த மார்னிங் கிரேஸ் வழியாய் உங்களை சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இனி வரும் நாட்களிலே இந்த காலையிலே டிவோஷன் உங்களை தேடி வரும். நிச்சயமாகவே இதை நீங்கள் கேளுங்கள், மற்றவர்களுக்கும் அனுப்பி வையுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எந்த நாளுக்குரிய அழகான ஒரு வார்த்தையை ஆண்டவர் நம்மோடு பேச விரும்புகிறார். ஆவியானவர் உங்களோடு இடைப்பட விரும்புகிறார். உபாகமத்தின் புஸ்தகம் 1 அதன் 11 வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பாராக. வேதம் அழகாய் சொல்லுகிறது, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தங்களை தந்து அவர்களை அற்புதமாய் கொண்டு வருகிறார். கொண்டு வந்த தேவன் அப்படி அவர்களை விட்டுவிடாதபடி ஒவ்வொரு நாளும் வார்த்தையின் மூலியமாகவும் அவர்களுடைய தேவைகளை எல்லாவற்றையும் சந்தித்து ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதிக்கிறார். இங்கே உபாகமத்தின் புஸ்தகம் 1:11 படிக்கும் போது சொல்றாரு, இப்பொழுது இருக்கிறத பார்க்கிறோம், நீங்க 1000 ஆசீர்வாதமா இருப்பீங்க அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லிட்டு கீழே அழகான ஒரு வார்த்தையை சொல்றாரு பாருங்க, உங்களுக்கு சொல்லியபடியே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்கு சொல்லியபடியே, நமக்கு என்ன சொல்லியிருக்கிறாரோ அதை நமக்கு செய்கிற தேவன். ஆபிரகாமுக்கு என்ன சொன்னாரோ கர்த்தர் அதை செய்து முடித்தார். 100 பிள்ளை தருவேன் என்று சொன்னார், சொன்னதை செய்தார். யோசேப்பை தேசத்திலே உயர்த்துவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார், அதை செய்து முடித்தார். கர்த்தர் என்ன சொன்னாரோ அதை அவர்களுக்கு செய்து முடித்தார். இந்த காலை வேளையிலே ஏனாண்டவர் உங்கள் வாழ்க்கையை பார்த்து நீ நன்றாய் இருப்பாய் என்று சொன்னால் நிச்சயமாகவே நீங்கள் நன்றாய் இருப்பீர்கள். உன்னை நான் உயர்த்துவேன் என்று சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால் கர்த்தர் நிச்சயமாகவே உயர்த்துவார். உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லியிருந்தால் நிச்சயமாகவே உங்களை ஆசீர்வதிப்பார். அதில் ஒரு நாளும் நீங்கள் சந்தேகப்பற்றாதீங்க. ஏன்னா வசனம் அழகாக சொல்லுது பாருங்கள், சொன்னதை செய்கிற தேவன். இந்த காலைகளிலே உங்கள் வாழ்க்கையில் சொன்னதை அவர் செய்து முடிக்கப் போகிறார். கவலையப்படாதீங்க, கர்த்தர் என்ன சொன்னாரோ அதை செய்து முடிப்பார். ஐயோ 6 ஓட்டிட்டோம், இந்த 7 என்ன செய்ய போகிறோம் தெரியலையே, கர்த்தர் இந்த வருஷத்தில் இருக்கிற ஒவ்வொரு மாதமும் எங்களுக்கு நல்ல வாக்குத்தத்தங்களை தந்தாங்க, ஆனால் இன்னும் நடக்காமல் இருக்கே அப்படின்னு சொல்லி சோர்ந்து போயிடாதீங்க. உங்களுக்கு என்ன சொன்னாரோ அதை உங்கள் வாழ்க்கையை செய்து தரப்போகிறார். சொன்னதை செய்கிற தேவன். நம்முடைய ஆண்டவருக்கு ஒரு பேர் உண்டு, பொய் சொல்ல மனிதன் அல்ல, மனமாற மனோபுத்திரன் அல்ல என்று சொல்லி தான் வேதம் சொல்லுகிறது. சொன்னதை செய்து முடிப்பார். சோர்ந்து போகாதீங்க, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். நம் கண்களை மூடி ஜெபிப்போமா. பரலோக பிதாவை ஆசீர்வாதமான இந்த நல்ல காலை வேளைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலே உங்களுடைய பிள்ளைகளோடு கர்த்தர் நீர் பேசியிருக்கிறேன். ஆண்டவரே, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்ன சொன்னீரோ அதை நீர் செய்து முடித்து அவரை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லியிருக்கிறீர் என்று சொன்னால் நிச்சயமாகவே ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி ஆண்டவரே அந்த வார்த்தைகளை அவர்கள் நம்பினபடியால் கர்த்தனை அவர்களை ஆசீர்வதித்தேன். இந்த நாளிலே இந்த காலவெளியில் யாரெல்லாம் இந்த வார்த்தையை நம்புகிறார்களோ அவர்களை கர்த்தனை ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய வல்லமையின் கருத்தை தாழ்த்துகிறோம். பெரிய காரியங்களை செய்வீங்க. மேற்பர் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஒருவரையும் ஆசீர்வதிப்பார். ஆமேன்.